பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. லட்சுமிபுரம் அட்வென்ட் திருச்சபையை சார்ந்த விசுவாசிகள் யாவருக்கும் மற்றும் இந்த இணையதளத்தின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை விசுவாசி மார்க்கத்தார் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆரம்பம் முதல் முடியும் வரை நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்கும்படி உங்களை அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். லட்சுமிபுரம் அட்வென்ட் திருச்சபையின் செயலாளர் பால் ஆனந்தராஜ் அவர்கள் ஜெபம் செய்வாராக. மகா பரிசுத்த நல்ல பிதாவே, அப்பா நன்றியுள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம். சாமி, உம்முடைய இறக்கம் உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஓய்வு நாட்களில் உம்மை துதிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா இம்முட்டமாக எங்களை வழிநடத்தி வந்தீரே, உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாத்து வருகிறே, உமக்கு நன்றி அப்பா. இறக்கம் உள்ள தேவன், நீ கிருபை உள்ள தேவன் ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் ராஜா. அந்த நாளிலுக்கு ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனோ பிள்ளைகள் அப்பா இந்த வியாதி நாள் ஆண்டவரே அகப்பட்டு அப்பா எத்தனோ பேர் மறித்து கொண்டு இருக்கார்களப்பா. உம்முடைய காரணம் நம்முடைய கிருபை தாங்கட்டும் அப்பா. ஒவ்வொருக்கும் பூர்ண சுகத்தை கட்டிடுங்க ஆண்டவரே, பூர்ண சுகத்தை கட்டிடுங்க ஆண்டவரே. சோத்துரு ராஜா. இந்த நாளின் திருசபை மக்களை ஒவ்வொருவரும் பாதுகாக்கப்பா. உடைய பிள்ளைகளை பாதுகாக்குங்க ஆண்டவரே. சோத்துரு ராஜா. இந்த நாளில் நாம மகியப்பட்டும் எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகியும் உங்க செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் மகிமிடும் இயேசப்பா, நீர் மாற்றம் மகித்தப்பா. இயேசு நாம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் ஒரு பாடலை நாம் கேட்போம். யாவரும் இந்த தினத்தில் பார்த்து கொண்ட யாவரும் நாம் சேர்ந்து பாடுவோம். இந்த பாடலே நம்முடைய மத்தியில் இருக்கிற மூப்பர் இமானுவேல் ஐயா அவர்கள் பாடுவார். அல்லேலூயா, ஆமென். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ, தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோ. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அல்லேலூயா. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே, ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே, என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அல்லேலூயா, ஆமென்.
பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே அல்லேலூயா ஆமென் நன்மையை செய்வதற்கே நாம் நன்றி செலுத்துவோமே நன்மையை செய்ததற்கே நாம் நன்றி செலுத்துவோமே எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ தொழுதிட வந்தோ தூயவரே சுவையே தொடர்ந்து சங்கீதத்திலிருந்து 41 சங்கீதத்தை நாம் வாசி கேட்போம் சகோதரர் இசவில அவள் வாசிப்பார் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத புஸ்தகம் 40 சங்கீதம் 1-17 முடிய ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள் அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாயிருக்கிறது ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர் சர்வாங்க தகன பலியையும் பாவநிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை அப்பொழுது நான் இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன் என் உதடுகளை மூடேன் கர்த்தாவே நீர் அதை அறிவீர் உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை உமது சத்தியத்தையும் உமது இரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன் உமது கிருபையையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒழித்து வைக்கவில்லை கர்த்தாவே நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும் உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவது எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடாதிருக்கிறது அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது என் இருதயம் சோர்ந்து போகிறது கர்த்தாவே என்னை விடுவித்தருளும் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சி அடைவார்களாக என் பேரில் ஆ ஆ ஆ ஆ என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வெட்கத்தின் பலனை அடைந்து கைவிடப்படுவார்களாக உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உம்முடைய இரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக நான் சிறுமியும் எளிமையுமானவன் கர்த்தரோ என் மேல் நினைவு
துணைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். ஆமேன். வாசிக்கப்பட்ட வேத பாடம் முடிவாயிற்று. தொடர்ந்து நாம் ஆராதனைகளை கடந்து போகும். நம்முடைய திருச்சபையின் பொருளாளர் காட்மீன் மற்றும் கீபாமு சங்க வாலிபி பிள்ளைகள் ராஜேஷ் சாம் சேர்ந்து நம் தேவனை ஆராதனை செய்வோமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த இணையதளத்தின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவர் நன்றி சொல்கிறேன். ஒருவேளை நம்ம தூரத்தில் இருந்தாலும் ஆண்டவர் சமீபமாக இருக்கிறார். நம்ம ஒருவர் ஒருவர் பார்க்க முடியாமல் இருந்தாலும் ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கார். இல்லை கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஆண்டவர் நாமங்களை சொல்லி நம்ம அவர் துதிக்கலாம், அவரை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கீங்களே, அதுக்காக நன்றின்னு சொல்லி சொல்லலாம். தாயின் கருவில் எங்களை முன்குறித்த தேவனே, அதுக்காக நன்றின்னு சொல்லி சொல்லலாம். எங்களுடைய எலும்புகள் முதலாய் உருவாவதற்கு முன்பே அதை அறிந்திருந்த தேவனாக இருக்கீங்களே, அதுக்காக நன்றின்னு சொல்லி சொல்லலாம். எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவனாக இருக்கீங்களே, அதுக்காக நன்றின்னு சொல்லி சொல்லலாம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு போஜனம் தருகிற தேவனாண்டவரே, பாயங்களை நீங்கள் விசாரிக்கிறவராக இருக்கீங்களே, அதுக்காக நன்றின்னு சொல்லி சொல்லலாம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே நீர் எங்கள் மேல் கரிசனையாக இருக்கீங்களா, அதுக்கு நாம் துதிக்கிறோம். ஆண்டவரே மனுஷனை இதை நினைப்பதற்கும் ஆண்டவரே எங்களை விசாரிக்கிறதுக்கும் நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. குப்பையும் தூசியுமாக இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கீங்களா, அதுக்காக நன்றின்னு சொல்லி சொல்லலாம். ஆண்டவரே நீர் எங்களை நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கீங்களா, அதுக்காக நன்றின்னு சொல்லி சொல்லலாம். அழகான கண்களை எங்களை நோக்கி பார்க்கதே, அதுக்காக நன்றின்னு சொல்லி சொல்லலாம். ஆண்டவரே ஆகாரை கண்ட தேவன் ஆண்டவரே, எங்களை சுற்றி யாருமே இல்லை, எங்களை கண்டுக்க யாருமே இல்லைன்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுட்டு இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கீங்களே, அதுக்காக நன்றின்னு சொல்லி சொல்லலாம். ஆண்டவரே நாங்கள் ஒருவரும் கடந்து நடவாததும் ஆண்டவரே ரத்தத்தில் கடந்தவர்களாக நாங்கள் இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களை நோக்கி பார்த்தீங்களே, அதுக்காக நன்றின்னு சொல்லி சொல்லலாம். பாவம்டி ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்திருக்கீங்களே, அதுக்காக நன்றி சொல்லலாம். ஆண்டவரே எங்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டீங்களே, அதுக்காக நன்றின்னு சொல்லி சொல்லலாம். முடிய அறிந்த தேவனப்பா, உங்களை மனிதர்கள் முகத்தை பார்த்தால் எங்களை இருதயத்தின் ஆழங்களை நீங்கள் பார்க்குறீங்களே, உங்களை வேதனைகளை எங்களை சோதனைகளை நீங்கள் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கீங்களே. மறையாதபடிக்கு பாவமுடைய முக பிரகாசத்தை எங்க மேல போடுறீங்களே, அதுக்கான நன்றின்னு சொல்லி சொல்லலாமா. தள்ளப்பட்ட கல்லா நாங்க இருந்திருக்கலாம்ப்பா, எங்களை வண்டவரே மூளைக்கு தலைக்கெல்லாம் மாற்றிருக்கீங்களே, நன்றின்னு சொல்லி சொல்லலாம். நான் இருக்கிறது நிறைய பேர் தெரியாதுன்னு சொல்லி நாங்க யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம். ஆண்டவரே லார்ட் நாங்க பாதாளத்தின் ஆழத்துல படுக்க போட்டாலும் ஆண்டவரே அங்கேயும் நீங்க இருக்கீங்களாப்பா. பாவமுடைய கண்களுக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமும் வெளியரங்கமா இருக்குது, எங்களை நோக்கி பார்க்கிற தேவனா இருக்கீங்களே. ஆகாரை போல வனாந்திரத்துல தனித்து விடப்பட்டிருந்தாலும்
செத்து போயிடலாம்னு சொல்லி யோசிச்சிட்டு இருந்தாலும் லார்ட் நீங்க கூடவே இருக்கிறப்ப உங்களுடைய பிரச்சனை எங்க கூடவே இருக்குது. உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுதுன்னு சொன்ன தேவன் எங்க கூடவே இருக்கீங்களாண்டு வர. எங்க வாழ்வியும் சரி தாழ்வுல சரி எங்க சுகத்துல துக்கத்துல சகலத்துல ஆண்டு வர நீர் எங்கள் தேவனா இருக்கீங்களே அதுக்காண்டு நீங்க சொல்லி சொல்லலாம். உயிரா நீங்க இருக்கீங்களே பா, என்னை நீங்க உருவாக்கும் போது அடவே மண்ணை குழைத்து பிசைஞ்சு அடவே உருவாக்கிட்டு இறுதியா என்ற நாசியில உங்களுடைய ஜீவ சுவாசத்தை போட்டிருக்கீங்களே. எனக்குள்ள இருக்க அந்த ஜீவ சுவாசம் நீங்க தானே ஆண்டவர. உங்களை உயிரா எங்களுக்குள்ள எங்க உயிரோட கலந்திருக்கிற தேவனா இருக்கீங்களே. ஒருவேளை நாங்க பாவிகளா இருக்கும் போது எங்களை நேசித்து எங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக அன்பரை எங்களை மீட்டுக் கொள்ளும்படியாக உங்களுடைய உயிரை எங்களுக்காக உங்களுடைய ஜீவனை எங்களுக்காக கொடுத்தீங்களே. எங்களுக்குள்ள ஜீவனை போட்ட தேவன், எங்களுக்காக ஜீவனை கொடுத்த தேவன், எங்களோடு ஜீவிக்கிற தேவனா நீங்க இருக்கீங்களே. நன்றின்னு சொல்லி சொல்லாமா. உமக்கு முன்பாக எதுவுமே மறைஞ்சிருக்க முடியாதப்பா. லார்ட் யார் ஆண்டவர் எங்களுக்குள்ள உயிரா நீங்க இருக்கீங்களே. ஒருவேளை இந்த உடலை விட்டு உயிர் போகும் அப்படின்னா இது வெறும் ஜடமாக்கிடுவாங்களாப்பா. நீங்க எங்க கூடவே இருந்து நடத்துறீங்களே. நன்றின்னு சொல்லி சொல்லலாமா. அப்பா நீர் எங்க கூட இருக்கும்போது உலகம் எங்களை எப்படி பார்த்தாலும் நீர் எங்க கூட இருக்கும்போது உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தால சமாதானத்துல நிரப்புகிற தேவனா இருக்கீங்களே. நன்றின்னு சொல்லி சொல்லலாம். அப்பா உலகம் எல்லாம் மறந்து போக செய்றீங்களே. நன்றின்னு சொல்லி சொல்லலாம். உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தால உலகம் தரக்கூடாத சமாதானத்தால நீங்க நிரப்புறீங்களே. உலகம் எங்க சுற்றி திறந்தாலும் உங்களுடைய பாதப்படியில நாங்க வந்து உட்காரும் போது அன்பரே பணிகரங்களை நிரப்புகிற தேவனா இருக்கீங்களே அதுக்காக நன்றின்னு சொல்லி சொல்லலாம். அடுப்புற நீரின் ஆளுகை செய்கிற தேவனா இருக்கீங்களே அதுக்காக நன்றின்னு சொல்லி சொல்லலாம். பா உம்முடைய வசனம் எங்களுக்கு உணவு ஆண்டுபுற. பா உம்முடைய அடுப்புற போதனைகள் அனுப்புற எங்களை தேட்சமே அரவணைக்குமே அதுக்காக நன்றின்னு சொல்லி சொல்லலாம். வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும். Rajah
உம்மை துதிப்பே என்னுயிரே நான் உம்மை துதிப்பே நடத்தவல்ல தேவனா இருக்கீங்களே, துதிக்கிறோம் மகிமைப்படுத்துறோம்ப்பா. நாங்க துதிக்க 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 ஆண்டவரே எங்களை நீங்க பலப்படுத்துறீங்களே, அப்படி பலத்த கரத்துக்குள்ள எங்களை மூடி பாதுகாக்கிறீங்களே, கண்மலை வெடிப்புல எங்க வச்சு பாதுகாக்கிற தேவனா இருக்கீங்களே. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்த்து கொள்றது போல சட்டைகள் கீழே எங்களை மறைத்துக் கொள்றீங்களே, அதுக்காக துதிக்கிறோம். நீர் மகிமைப்படுத்தப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இணையதளம் மூலமாய் தேவ வார்த்தைக்காய் காத்திருக்கின்ற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகல நன்மைக்குள்ளாகவும் சகல ஆசீர்வாதத்துக்குள்ளாக கர்த்தர் தம்முடைய மகிமையின் கரத்துக்களை மூடி முடியெல்லாம் தேவனையும் சந்திப்பாராக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு தலைப்பு ஜெபம் என்கின்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம் அநேக விதமான ஜெபங்கள் இருக்கிறது, ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற ஜெபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். அதுக்கு முன்பதாக நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் இறக்கம் நிறைந்த தகப்பனே, உம்முடைய அக்கினி பிடம்பொழியின் உதலை தொட்டு பரிசுத்தப்படுத்துவதாக இப்படி வல்லமையான வார்த்தையை நாவிலே போடுவீராக. அடியேனை மூடி மறைத்து கர்த்த தாமே நீர் வெளிப்படுவீராக. சுயமெனில் சாம்பலாய் மாறட்டும். கேட்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல பேசுகிற அடியேனும் அவளை அபியாசப்படுத்திக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்த தாமே நீரே அடியேனை மூடி மறைத்து வெளிப்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்த நாம மையப்படுவதாக வாசிப்போம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 18:11 நாம் வாசிப்போம். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், ஆமென். இங்கே பரிசேயன் ஜபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். பலவிதமான ஜபங்கள் இருக்கிறது, ஆனால் பரிசேயன் பண்ணுகிற ஜபம் எப்படிப்பட்டதாக ஜபமாக இருக்கிறத பாருங்க. அவன் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவரே நான் அநியாயக்காரன். அது மாத்திரமல்ல அங்கே எதிர்க்க உக்காந்துட்டு ஜபம் பண்ணுற மாதிரி அந்த ஆயக்காரன் அவனை போல அல்லாதபடிக்கு ஆண்டவன் நான் இருக்கிறேன் ஐயா சொல்கிறான். அப்போ நம்முடைய ஜபங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் தேவனுக்கு முன்பதாக கடந்த வாரத்தில் நாம் சந்தித்து தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவளாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்தோம். தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவர்கள் நாம் எப்படிப்பட்ட ஜபங்களை செய்ய வேண்டும், நம்மை குறித்து மற்றவர்கள் பேசும்படியாக இதானே தவிர மற்றவரை டிபெண்ட் பண்ணி, அதாவது மற்றவரை தாழ்த்தி நாம் உயர்த்தப்படுவதற்கான ஜபங்களாக இருக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் மற்றவர்களை குற்றப்படுத்துகிற ஜபங்களாக இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் வேதம் அழகாய் சொல்கிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ தம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். ஆகினாலே எந்த மனுஷனையும் பார்த்து நாம் எடை போட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எப்பொழுது நாம் ஜபித்தாலும் அநேகருக்கு நமக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான பெருமைக்குரியதை பார்க்க, சிலருக்கு ஆவிக்குரிய பெருமை இருக்கும். என்ன போல யாரும் ஜபிக்கிறதில்ல, என்ன போல அந்நிய பாஷை பேசுறதில்ல, என்ன போல தரிசனம் சொல்லுது, என்ன போல நல்லா தேவ வசனத்தை சொல்லக்கூடியவளா இல்லை என்று சொல்லி நமக்குள்ளாக சிலருக்கு ஆவிக்குரிய பெருமைகள். இன்னும் சொல்லப்போனா
அவனை போல நான் இல்லாண்டவர் நான் நல்லா ஜெபிக்கிற ஆண்டவர அவனை போல நான் இல்லாண்டவர் நான் நல்லா பைபிள் படிக்கிற ஆண்டவர அவனை போல இல்ல ஆண்டவர் என்று சொல்லி நான் டிபெண்ட் பண்ணி பண்ணுகிற ஜபத்தை கர்த்தர் பிரியப்படுகிறவராய் இல்லை. அதை தொடர்ந்து அடுத்த வசனத்தை நாம் வாசிப்போம், 12வது வசனத்தை வாசிப்போம். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன். சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் கொடுக்கிறேன் என்று தனக்குள்ளே ஜபம் பண்ணினான். தனக்குள்ளே ஜபம் பண்ணினான். பாருங்க, அவன் 2 விதமான ஜபங்கள் அங்கே பண்ணுகிறதை பார்க்கிறான். முதல் வாக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, நான் அவனை போல இல்லை, அவனை காட்டிலும் நான் எல்லாத்திலும் சிறந்தவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அது மாத்திரம் 2வது சொல்றான், பாருங்க நான் எல்லாவற்றிலையும் பர்ஃபெக்ட் ஆண்டவரேன். நீ சொல்லப்பட்ட நியாயபிரமாணத்தில் என்ன பண்ண, நான் தசமபாகம் கொடுக்குறதுல, காணிக்கை கொடுக்குறதுல, உபவாசம் கொடுத்துல எல்லாம் கரெக்டாக இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் முன்பதாக நாம் நம்முடைய பெருமளை எடுத்து சொல்வதற்காக அல்ல, கர்த்தர் தான் நம்மை பெருமைப்படுத்தணும். அதாவது சொல்ல போனால் கர்த்தர் தான் நம்மை கனப்படுத்தணுமே தவிர நம்மை நாமே கனப்படுத்திக் கொள்ளக்கூடாது. இருவருக்கும் உள்ள ஜப வித்தியாசத்தை பார்க்கிறோம். முதலாவது பண்ணுகிற ஜபம் ஆண்டவர் அவனை போல இல்லை, இவனை போல இல்லை. 2வது ஜபத்தை பார்க்கிறேன், நான் எல்லாத்திலையும் கரெக்டாக இருக்கிறேன், பர்ஃபெக்டாக இருக்கிறேன். இந்த 2 விதமான காரியம் கர்த்தருக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அருவருப்பாக இருக்கிறது. ஆனால் இங்கே ஆயக்காரன் ஜபிக்கிற ஜபத்தை பார்க்கிறோம். பாருங்க, அதிக அதிகாரத்தில் 13-14 வசனத்தை வாசிங்க. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று ஜெபம் பண்ணினான். அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் ஆக்கப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்துடைய கோட்பாடு நம்ம அநேக முறை தியானித்திருக்கலாம், சிந்தித்திருக்கலாம். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஜபம் என்ன என்பதை நாம் சரியாய் அறிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் கடந்து வர வேண்டும். நம்முடைய ஜபங்கள் மற்றவளை குற்றப்படுத்தி பண்ணுகிற ஒரு ஜபமாக இருக்கக்கூடாது. 2வது, நம்மை மேன்மைப்படுத்துகிற ஜபமாக இருக்கக்கூடாது. இந்த 2 ஜபம் கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன, இன்றைக்கு போதகர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்தை நாம் நன்றாய் புரிந்தவளாய் அறிந்தவளாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஜபங்கள் வீண் அலசலாய் இருக்கக்கூடாது. நம்மை மேன்மைப்படுத்துகிறதாக, நம்மை புகழ்கிறதாக, மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதாக நம்முடைய ஜபங்கள் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. ஆகினால்தான் ஆண்டவர் இந்த உலகத்தை பார்த்து, தேவ ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் நம்ம இடத்துல என்ன ஜபத்தை எதிர்பார்க்கிறார் என்று வாசிப்போம். இசக்கியா தீர்க்கதரிச புஸ்தகம் 22:30 வசனத்தை வாசிப்போம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேசத்திலே அழிவு வந்து கொண்டிருக்கிறது, தேசத்திலே ஆபத்துகள் வந்து கொண்டிருக்கு, தேசத்திலே நோய்கள் வந்து கொண்டிருக்கு, தேசத்தில் தீங்கான காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது, ஆபத்தான காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த கொரோனா என்ற வைரஸ் நடந்து கொண்டு இன்னும் அது முடிவே இல்லை. அதற்குள்ளாக என்ன, இந்தியா எல்லைக்குள்ளாக படை வீரர்களுக்கு பிரச்சனை. இன்றைக்கு ஒரு சிலர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரச்சனை தொடரும் என்று சொன்னால் 2 நாடுகளுக்கு மாத்திரமல்ல, இது பல நாடுகளுக்கு சேர்ந்து நடக்கிற ஒரு போராட்டமாய் மாறிவிடும். இப்போ இந்தியாவுக்கு யாரெல்லாம் எதிரியோ அவெல்லாம் போய் சீனாவில் சேர்ந்து கொள்ளுவான், சீனாவுக்கு எதிரியோ அவெல்லாம் இந்தியாவிடத்தில் சேர்ந்துக்குவான். இப்படியே நாட்டுக்கு நாடு யுத்தங்கள் நடந்து அது உலக போர் அளவுக்கு மாறிவிடும். இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய பெரியமானவர்களே, கிறிஸ்துவாகிய நாம் சுயநலவாதிகளாக
இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை மாத்திரமல்ல என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், தேவ ஜனமாகி அனைவருக்கும், அது விசுவாசிகளாக இருந்தாலும் சரி ஊழியர்களாக இருந்தாலும் சரி, நாம் எப்படிப்பட்டவளாக இருக்கிறோம், நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, சுயநலமாக இருக்கிறதா, நம்மை மேன்மைப்படுத்துகிறதா இருக்கிறதா, நாம் மற்றவளை குற்றப்படுத்தி ஜெபம் பண்ணுகிறவளாக இருக்கிறோமா, இந்த ஜெபத்தை கர்த்தர் ஒரு நாளும் அங்கீகரிக்கவும் மாட்டார், இது ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஆகையினால் தான் ஆண்டவர் சொல்ல, திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதான ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனே காணும். ஆகையினால் தான் தேசத்தின் மேல் அழிவுகள். இன்னைக்கு நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஆண்டவரே, அவனை போல நான் இல்லை, அவனை விட பரவாயில்ல, நான் நல்லா இருக்கிறேன், அவனை விட நான் நல்லா ஜெபிக்கிறேன், அவனை காண நல்லா அன்னிய பாஷை பேசுறேன், அவனை காண வார வாரம் உபாசம் இருக்கிறேன், தசமமா கூட கரெக்டாக கொடுக்குறேன். ஆண்டவரே, இதை ஆண்டவர் எதிர்பார்க்கல. பூமியும் பூமியில் உள்ள அனைத்தும் ஆண்டவருக்கு சொந்தமானது. நீ கொடுக்குற தசம பாகத்தில் ஒரு பெரிய ஆட்களாய் மாறப்போகிறது கிடையாது. ஒருவேளை காணிக்கையினாலே தசம பாகத்தினாலே இருக்கிற ஊழியர்களுக்கே நீங்கள் நம்ம திருப்திப்படுத்தலாம். தேவனை தசம பாகினாலே காணிக்கினாலே ஆண்டவர் திருப்திப்படுத்த முடியாது. நீ உபாசிக்கிறதுனாலே ஜபிக்கிறதுனாலே மற்றவர்களை திருப்திப்படுத்தலாம், தேவனை திருப்திப்படுத்த முடியாது. ஒன்றே ஒன்று தான் தேவன் எதிர்பார்க்கிறார், சுவரில் நிற்கத்தக்கதாக தேசத்துக்காய் ஜெபிக்கிற ஒரு மனுஷனை தேடுகிறேன், ஒருவனும் காணுமே. அப்போ நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்நாள் வரையிலும் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலையை தார், என் பெண்ணுக்கு நல்ல வரங்களை தாரும், என் வீடுகள் கட்டப்பட வேண்டும். இப்படியாய் நம்முடைய சுயநலமாய் சுய ஆசீர்வாதத்துக்காக தேவனுக்காக நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோமே தவிர, நம்மை விட கீழான மக்களை நோக்கி ஆண்டவரே எனக்கு இதை கொடுத்துருக்கியா, இது கூட இல்லாத எத்தனை மக்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாள், அவள் என் நிலைமை என்ன என்னை நாம் சிந்தித்து பார்த்துருக்கிறோமா, அவளுக்காக ஜெபித்து இருக்கிறோமா? இல்லையே. இன்னும் இன்னும் நாம் மேல் மேலே கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். சைக்கிள் கொடுத்தவனே பைக் கேட்குறோம், பைக் கொடுத்தவனே காரு கேட்குறோம். இப்படி மேலே மேலே நாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோமே தவிர, இல்லாதலை குறித்து தானே துக்கப்படுகிறது இல்லை. இந்த அழிவுக்கு காரணம் பிரியமானவளே தேவ ஜனங்களாகிய நாம், ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார், நம்முடைய ஜபத்தை எதிர்பார்க்கிறார். இந்த தேசத்துக்காக ஜபிக்கிற கூட்டம் இங்கே. இந்த கொரோனா வைரஸ்னாலே பார்க்கும்போது அங்கே பார்த்தா கூட்டம், ஐயோ சபை தருக்கலையே, ஆலயத்துக்கு போக முடியலே, ஜெபிக்க முடியலே, எத்தனை பேர் ஃபோன் மூலமா நேரடியாகவும் அநேகர் பேசுகிறாங்க. அவர் பேசும்போதுனா என் மனசில் நினைப்பேன், எத்தனையோ முறை ஆலயம் திறந்து வைத்திருந்திருக்கு, எத்தனையோ முறை உன்னை பார்த்து ஏன்பா ஆலயத்துக்கு வரலன்னு கேட்டிருப்பேன், எத்தனை முறை ஏன் இவ்வளோ தாமதமாக வந்தேன்னு கேட்டிருப்பேன். அப்போலாம் இவர் என்ன நம்ம பார்த்து கேட்குறது, மனசுக்குள்ளேயே ஒரு கேள்வி, ஏன் ஒரு சிலர் இவர் கரெக்டாக வருகிறாரா, இவர் என்ன கேட்பதற்கு அதிகாரம் இவருக்கு என்ன, இப்படியெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு ஆலயம் திறக்கலையே, ஆலயத்துக்கு வரமில்லையே ஏக்கம். பிரியமானவளே, தேவன் கொடுக்கப்படுகிற அந்த நாட்களிலே நாம் சரியான தம்முடைய வேலையை செய்யவில்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட நிர்பந்த நிலைக்கு தள்ளப்படுவோம். இந்த நிலைக்கு தள்ளப்பட்டதுக்கு தேவன் அல்ல, நாம் ஒரு காரணமாக இருக்கிறோம். தேவ பிள்ளைகளாகி இந்த உலக பாவத்தினால் மாத்திரமல்ல, தேவ ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் நம்முடைய ஜபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவளாக இருக்கிறோம், திறப்பிலே நிற்கிறவளாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு ஒரு சில பரிசுத்தவான்களை குறித்து வாசிக்கப் போகிறோம். அந்த பரிசுத்தவான்களுடைய ஜபத்தை நாம் பார்க்கிறோம், அவருடைய ஜபங்கள் எல்லாம் எவ்வளவு உண்மையுள்ளதாக இருந்தது என்பதை பார்க்க போகிறோம். வாசிப்போம் 1 Samuel 12:23 நாம் வாசிப்போம். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன், உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் என்று சொன்னால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் என்று சாமியில் சொல்கிறான். பிரியமானவர்களே, பாவம் என்றால் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாம், ஒருவனை கொலை செய்வது, ஒருவனை அடிப்பது, ஒருவன் பணத்தை அபகரிப்பது, இதுதான் பாவம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவ சமுதாய மக்களே, சாமுவேல் சொல்லுகிற காரியத்தை பாருங்க, நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கலன்னு சொன்னா அதுவே பாவம் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இன்னைக்கு நாம் ஜெபித்து கொண்டு இருக்கோம், என்னை ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், அவனை போற இல்ல இவனை போற இல்லைன்னு சொல்லியே. ஆனா ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன, நீ மற்றவனுக்காக ஜபிக்கலன்னு சொன்னா அதுவே பாவம் பான் சொல்லலாம். அந்த பரிசுத்தவானுடைய ஜபத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நீங்கள் எப்படிப்பட்டவளா இருக்கிறீர்கள்? ஒரு நாளாகிலும் இதை சிந்தித்து பார்த்துருப்போமா? மற்றவளுக்காக நான் ஜபிக்கலனா இதுவே பாவம் என்று வேதம் சொல்லுகிறதா என்பதை ஒரு நாளாகிலும் நாம் சிந்தித்து பார்த்துருக்கிறோமா? இன்றைக்கு சிந்தித்து பார்க்கும்படியான தருணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் செய்கிற மற்றவது மாத்திரம்தான் பாவம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறோம், மற்றவளுக்கு ஜபிக்கவில்லை என்றாலும் அது பாவமாக இருக்கிறோம் என்று சாமியல் தீர்க்கதரிசி சொல்கிறான். பிரியமானவளே, அது மாத்திரமல்ல, இங்கே யாத்ராம புஸ்தகத்திலே வாசிப்போம், 32 வசனத்திலே வாசிப்போம். மோசே பண்ணுகிற விண்ணப்பத்தை பாருங்கள். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால், அவருடைய பாவத்தை மன்னித்தருளுவீரானால், மன்னித்தருளும் இல்லாவிட்டால், நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து, ஜீவ புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடுவார். இந்த பரிசுத்தவான்ல ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்தது? அதனால தான் சொன்னேன், எலியாவை சொன்னேன், தேவனுக்கு முன்பாய் நிற்கிறவன், தேவன் தம்முடைய முகத்தை அவளுக்கெல்லாம் மறைக்கல, ஆண்டவரோடு பேசினாங்க. அதனால தான் அவருடைய உள்ளத்தில் ஊன்றப்பட்டவளாய் பேசுகிறார்கள். அங்க பண்ணுகிறான், ஜனத்துக்கு நான் ஜபம் பண்ணலாம், அது எனக்கு பாவமா இருக்குன்னு சொன்னா, இங்க சொல்றாரு ஜனத்தின் பாவத்தை நீ மன்னிக்கலன்னு சொன்னா அந்த பரலோகமே எனக்கு வாண்ட ஆண்டவர. இன்றைக்கி நாம் சொல்லுவோமா? யோசித்து பாருங்க, அண்ணா ஏசு எப்போ வருவாரோ, வந்தால் நான் மாத்திரம் பல்லகத்துக்கு போனா போதோன்னு நாம் நினைச்சு கொண்டு இருக்கிறோமே. ஒரே ஒரு தாளந்தை கிடைத்தவன் பல்ல நோண்டி புதைத்து வைத்தது போல நம்முடைய பரிசுத்தத்தை, நம்முடைய ஆத்மாவை மாத்திரம் நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்மாக்களை நாம் நினைத்து இருக்கிறோமா, ஏங்கிக் கொண்டு இருக்கிறோமா, அவளுக்காக கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள் பிரியமானவளை, அவளுக்காய் கண்ணீர் வடிக்கிற கூட்டம் குறைந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அவன் எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டான், என் ஜானம் பரலோகத்துக்கு வரலன்னு சொன்னா அப்படிப்பட்ட பரலோகமே எனக்கு வேணாம். பிரியமானவர், இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவரின் தமிழ் இன மக்கள் ரட்சிக்கப்படலைன்னு சொன்னால், இந்த தமிழக மக்களுடைய பாவத்தை நீ மன்னிக்கலைன்னு சொன்னால், இந்த தமிழக ஜனம் பரலோகத்துக்கு வரலன்னு சொன்னால், இந்திய மக்கள் பரலோகத்துக்கு வரலன்னு சொன்னால், எனக்கு அப்படிப்பட்ட பரலோகமே வேணாம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் பரிதவித்து ஜபிக்கிற கூட்டமாக நாம் இருக்கிறவா? சிந்தித்து பாருங்கள், இந்த ஜபத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். திறப்பிலே நின்று ஜபிக்கத்தக்கதான் ஒருவனை தேடினேன் காணேன். எப்படிப்பட்ட ஜபம், ஜனங்களுக்காக ஜபிக்கவில்லைன்னு சொன்னால் அது பாவம் என்று சொல்லுகிறானே அவனை போல. இந்த ஜனங்களுடைய பாவத்தை மன்னியாவிட்டால் அப்படிப்பட்ட மேன்மையான வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லுகிற மோசையை போல, இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் எங்கே, இப்படிப்பட்ட கிறிஸ்துவ ஜனங்கள் எங்கே, தேவ பிள்ளைகள் எங்கே, ஆண்டவர் தேடிக்கொண்டு இருக்கிறார். பிரியமானவளே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜெபிக்கிற கூட்டமாய் நீர் மாறுகிறாயா என்று கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமில்லை, வாசிப்போம் சாமுவேல், 2 Samuel 24:17 வசனத்தை நாம் வாசிப்போம். ஜனத்தை உபாதிக்கிற தூதனை தாவீது கண்டபோது அவன் கர்த்தரை நோக்கி, இதோ நான் தான் பாவம் செய்தேன், நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது, உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கும் விரோதமாய் இருப்பதாக என்று விண்ணப்பம் பண்ணினான். தாவீது பண்ணுகிற ஒரு விண்ணப்பம், ஒரு வாதியின் நிமித்தமாக இன்றைக்கு எப்படிப்பட்ட தேவன் தேசத்தை அழிக்கும்படியா தீங்கை அங்கே உபத்திரத்தை உண்டாக்கினான். உண்டாக்கின போது தாவீது அங்கே பண்ணுகிற ஜபத்தை பார்க்கணும், என்ன ஜபம் பண்ணுறாரு, ஆண்டவரே பாவம் செஞ்சவன் அந்த ஆண்டவரே என்ன அழிச்சு என் குடும்பத்தை அழிச்சுக்க, என் ஜன மக்களை அழிக்காத ஐயா. தாவீதை போல ஜனங்களுக்காக பரிதவிக்கிறவளாய் காணப்பட வேண்டும். நாம் எப்படிப்பட்டவளாய் இருக்கிறோம், நம்மை குறித்தே கரிசன உள்ளவளாய் காணப்படுகிறோம். தாவீதோ, ஆண்டவரே நான் அல்லவா பாவம் செய்தேன், என் ஜனத்தை ஏன் அழிக்கிறேன் என்று ஜனத்துக்காக பரிதவிக்கக்கூடியவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு பார்த்த பரிசுத்தவான்கள் எப்படிப்பட்டவளா, சாமியை எப்படி ஜபம் பண்ணினான், மோசே எப்படி ஜபம் பண்ணினான், தாவீதுடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேசத்துக்காக திறப்பிலே நிற்கத்தக்கதான் ஒரு மனிதனை தேடினேன் என்று கர்த்தர் சொன்னார்.
தேசத்திலே திருப்பிலே நிற்கும்படியான மனிதர்களுக்கு ஒப்பானவர்கள் இந்த பரிசுத்தவான்கள். இந்த பரிசுத்தவான்களைப் போல சுயநலமான ஜபம் இல்லாதபடிக்கு பொதுநலமான ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலாகிலும் ஜனத்துக்காக நாம் பரிந்து பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியாசப்படுகிறார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கும் இந்த சாபத்தின் நிமித்தமாக நமக்கும் துன்பங்களும் உபத்திரவும் பாடுகளும் பரிதபிக்கக்கூடிய நிலை எத்தனை கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு உண்டாயிருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு அநேக இழப்பு உண்டாயிருக்கிறது. இந்த இழப்பை ஈடுகட்டத்தக்கதான ஒரே வழி திறப்பிலே நிற்கிறவளாய் நாம் காணப்பட வேண்டும். தேசத்துக்காக பரிந்து பேசுவளாய் நாம் மாற வேண்டும். அப்படி மாறும்போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு மேன்மையான ஒரு காரியம் கிடைக்கும். அதை குறித்து வாசிப்போம். யோபின் புஸ்தகத்தில் 42:10 நாம் வாசிப்போம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். பிரியமானவர்களே, இது எவ்வளவு நிர்பந்தமான நிதர்சனமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். யோபுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தது? மிகவும் பரிதபிக்கப்பட்டதான ஒரு நிலை. அவனை எப்படிப்பட்ட இருக்கிறான்? வியாதிப்பட்டு, கஷ்டப்பட்டு, உபத்திரப்பட்டு, தரித்திரப்பட்டு பிழைக்க முடியுமா இல்லை, முடிவு கடைசியாக நமக்கு மரணம் தானா என்ற மரணத்தின் தருவாயிலே ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நிலையிலும் கூட ஆண்டவரே என் வியாதியை சுகமாக்கும், என்னை மீண்டுமாய் ஐஸ்வர்யனாய் மாற்றும், நான் முன்னிருந்த நிலைமையில் நான் வர வேண்டும் என்று சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணலை. ஆண்டவரே, என் நண்பர்கள் உம்மை யார் என்று அறியாதபடியினாலே இப்படி பேசிட்டாங்க ஐயா, அவளை மன்னிங்க என்று சொல்லி அந்த வியாதியிலும் அந்த கொடூரமான சூழ்நிலையிலும் தன் நண்பனுக்காக மற்றவளுக்காக அந்த பரிந்து பேசுகிற அந்த ஜெபம், அந்த பரிந்து பேசுகிற ஜெபம் அவன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று பார்க்கும்போது அந்த வசனம் சொல்கிறது, தொடர்ந்து வாசிப்பான். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, திறப்பிலே நிற்கிறேன் என்ற இந்த பாக்கியமானது சாதாரணமானது அல்ல. நான் திறப்பிலே மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது நாம் உபத்திரமே, நான் எப்படி ஆண்டவரை மற்றவனுக்காக ஜெபிக்க முடியும் நினைக்காத, நானே கஷ்டப்பட்டு இருக்கிறேனே, கஷ்டத்துக்காக நான் எப்படி விண்ணப்பம் பண்ணுவது, நானே உபத்திரப்படுகிறேன், மற்றவனுக்காக எப்படி ஜெபிப்பது என்று சொல்லி ஜெபிக்காத. யோபு கஷ்டத்தின் நிலையிலும் கூட தன் நண்பனுக்காக மற்றவர்களுக்காக அவன் ஜெபிக்கும் போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அவன் முன்னிலும் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றான். பிரியமானவர்களே, இந்த லாக்டவுன் நேரத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் இழந்திருக்கிறீர்களோ அந்த இழப்பை கர்த்தருடைய வாழ்க்கையில் இரட்டத்தனையாய் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவளை நீர் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரயாசப்படுகிறாயா? இன்றைக்கு சாமிவளைப் போல நீங்கள் எழுமுங்க. ஆண்டவரின் ஜனத்துக்காக நான் விண்ணப்பம் பண்ணலைன்னு சொன்னான், அது எனக்கு பாவமாயிருக்கும் என்று சொல்லி ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ண ஆரம்பிங்க. என் ஜனம் பரலோகத்து வரலன்னு சொன்னால் அந்த பரலோகத்தின் மேன்மை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி என் ஜனத்தின் ரட்சிப்புக்காக ஜபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பொல்லாங்கு என் பாவத்தின் நிமித்தம் தான், என் ஜனத்தை அழிக்காதையா, என் ஜனத்துக்காக நான் திறப்பில் நிற்கலே என்று சொல்லி தாவீதைப் போல துன்பத்தின் நேரத்திலும் உபத்திரவத்தின் நேரத்திலும் யோவை போல மற்றவர்களுக்காக ஜபிக்கிறவளை ஜபத்தை நான் ஜபிப்பேன்னு சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற போகிறேன். இந்த இரட்டத்தையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா, பிரியாசப்படுகிறீர்களா? பிரியமானவளே, இன்றையிலிருந்து உங்களுக்காய் அல்ல, நமக்காய் அல்ல, நம்முடைய சமுதாயத்துக்காக அல்ல, நம்முடைய தேசத்துக்காய், அழிந்து போகிற மக்களுக்காக, ரட்சிப்பை பெறுவதற்காக, பரலோகத்தில் அவர் சேர்ப்பதற்காக இன்றையிலிருந்து திறப்பில் நின்று நீங்கள் ஜபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நீ இந்த லாக்டவுனில் எந்த அளவுக்கு இழந்தையோ அதை எல்லாவற்றையும் இரட்டதனையாய் பெற்றுக்கொள்ளும்படியான சாக்கியத்தும் பாக்கியத்தும் கர்த்தருடைய வாழ்க்கையில் தந்தருவாக. இன்றைக்கு அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நம் எல்லாரும் உடன்படிக்கை பண்ணி தேவ சமூகத்துக்கு முன்பாக ஒப்புக் கொடுப்போமா? நம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இன்றைக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர், இத்தனை நாள் இந்த பரியாசக்காரனை போல மற்றவனை குற்றப்படுத்தி நான் ஜெபம் பண்ண ஆண்டவரே, இவளை காட்டி நான் பரிசுத்தமாக நான் நல்லா ஜெபிக்கிறேன் என்று நான் ஜெபம் பண்ண ஆண்டவரே. இந்த ஜெபம் கர்த்தருக்கு
உங்களுக்கு பிரியமானது அல்ல, என் ஜனத்துக்காக அழிந்து போகிற ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ணம் பாரு ஐயா, அதுதான் உங்களுக்கு பிரியம் என்று சொன்னீரையா. இந்த ஜபத்தை தான் நீ எதிர்பார்க்கிற ஐயா, இந்த ஜபத்தை ஜபிக்கிறது தான் என்ன பாரு, எவ்வளவு இழந்தாலும் அது பிரட்டதனையாக கொடுக்கிறவன் என்று சொன்னிருக்கையா. இன்றைக்கு நானும் கூட ஐயா என் ஜனத்தின் அழிவு இருந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு சமூகத்தில் நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். கர்த்தன் ஜனத்தை மீட்டெடுவா, ரட்சிப்பீராக, சகல நன்மைக்குள்ளாய் ஆசீர்வாதத்துக்குள்ளாய் இந்த ஜனங்களை ஆசீர்வத்து காத்தல்ல என் ஜனத்துக்காக நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். கண்டு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த சத்தியத்தை கேட்டு ஆண்டவர் இவள் விட்டுவிடாதபடிக்கு இன்றையிலிருந்து ஒவ்வொரு நாளும் தேசத்துக்காக தேசனுடைய பாவங்களுக்காக ஆண்டவரை திறப்பில் என்று ஜபிக்கிற ஜப வீரர்களாய் வீராங்கனையா கர்த்தர் ஒவ்வொரு மாற்றும்படியாய் பிதாகுமான் பசுத்தாவி நாமத்தினாலே அவளை ஆசீர்வதித்து ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாத்துமாவே கர்த்தரை சோத்திரே, எண்முழுமே பசுத்த நாமத்தை சோத்திரே. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் சமாதான சகல ஆசீர்வாதங்களும் இன்றும் இன்று சதா காலங்களில் நம் அனைவரும் இந்த தேவ செய்தி கேட்டுக்கணும் அத்தனை உள்ளங்களும் கர்த்தர் ஆசீர்வதித்து தேவன் தாமே தம்முடைய வருகையிலே பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன் ஆமேன். ஹாலேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானம் என்று உங்களை ஆள்வதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே.